ஹலோ வணக்கம். இன்னைக்கு சினிமா செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் விஜய். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை அஜித் குமாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா வலிமை அப்படி தான் எடுத்து வந்திருக்கேன் நினைக்கிறீங்க? இல்லைங்க, தலையோட 61வது படமான தலை 61 அந்த படத்தை பற்றி தான் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். என்னடான்னு பார்க்குறீங்களா? இந்த படத்தை போனி கப்பூர் தான் தயாரிக்கிறாரு. இந்த படத்துக்கு ஹச் வினோத் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் அமைக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது கூட 90% உண்மையான தகவல் தான். கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் என்ன நியூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ஜே பாலாஜி நயன்தாரா கூட்டணியில வெற்றிகரமாக ஓடின படம் தான் மூக்குத்தி அம்மன். இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததா ஆர்ஜே பாலாஜி நடிக்க போற படத்துல யார் ஹீரோயின் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில, அப்பர்ணா முரளி இவங்க ஏற்கனவே சூரரை போற்று படத்துல நடிச்சு ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றிருந்தாங்க இல்லையா, இப்ப இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடுத்தடுத்து தனது கதைக்களத்தை அழகாக தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் இல்லையா, இப்போ அடுத்ததாக அவர் பண்ணிட்டு இருக்க படம் தான் சன் பிக்சரோட படமும், அதுக்கப்புறம் வாடிவாசலுங்கிற படம் தான் பண்ணிட்டு இருக்காரு. இதனை தொடர்ந்து அடுத்தது யாரோட டைரக்ஷனில் யாருக்கு படம் பண்ண போறாருங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. கே.இ. ஞானவேல் ராஜா தயாரிப்பில் சிறுத்தை சிவா கூட்டணியில் தான் அடுத்த படம்ங்கிறது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. அது அறிவிப்பாகவே இருந்துச்சு இல்லையா, இப்போ அந்த படத்தை தூசி தள்ளி திரும்பவும் படம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன்னு கேட்டீங்கனாக்கா, சிறுத்தை சிவா வந்து இப்ப அண்ணாத்த படம் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ இவரை வச்சு படம் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. பிரபல ஒளிப்பதிவாளர் சந்தோஷிவன் அவர்களோட தகப்பனார் வந்து இன்றைக்கு காலமாயிட்டார். இது மிகப்பெரிய அளவில் சினிமா வட்டாரத்தை பொறுத்தவரையும் அதிர்ச்சியான தகவலாகவே இருக்குது. இது சந்தோஷிவனுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரும் அவங்க அப்பா சிவன் அவர்களும் பார்த்திங்கனாக்கா 3 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க. அவரது மறைவிற்கு எம்டிஎம் நிறுவனம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கற்றது தமிழ் ராம் அவர்களோட அடுத்த படம் தான் என்ன படம், எஸ்டிஆரோட அவர் கூட்டணி அமைச்சு ஒரு படம் பண்றதா இருக்காரு. அந்த படத்தை அவர் சிம்பு அவர்களே தான் தயாரிக்க போறதாகவும் தகவல் வெளியா இருக்கு. இந்த படம் ஒரு டிராவலிங் பேஸ் பண்ணியான ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இருவர்கள் கூட்டணி எப்படி இருக்குது என்று. சந்தானத்தின் அடுத்த படம் யார் டைரக்ஷன் பண்ண போறா அப்படின்னு கேள்விக்குறி இருந்த நிலையில, சந்தானமே தயாரிச்சு மேயாதமான் ஆடை போன்ற படங்களை இயக்கியவர் தான் இந்த படத்தை பண்ண போறாராம். இது முழுக்க முழுக்க காமெடி படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இதுல காதல் காட்சி அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னாக்கா இந்த டைரக்டர் வந்து மேயாதமான பார்த்தீங்கன்னா அழகா காதல் ஸ்டோரியை நமக்கு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி காமெடியும் அட்டகாசமா பண்ணியிருப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்ற நிலையில அடுத்ததா இவரோட கூட்டணி வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு நான் கொடுத்த சினிமா தகவல் எல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய். சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.